அன்புக்குரியவர்களே, தாட் ஃபார் த டே நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் தலைப்பாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தெரிந்து கொண்டது தந்தையை போல. மத்தேயுவின் செய்த நூல் 5:48 சொல்லுகிறது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருப்பது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள் என்று மத்தேயு சொல்கிறார். லூக்கா 6:36 பார்க்கிறோம், உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்று லூக்கா சொல்கிறார். இந்த இரண்டு வசனமுமே ஒரே கருத்தை சொல்லுகிறது என்பதுதான் இன்றைய நம்முடைய சிந்தனை. மத்தேயுவின் செய்தி நூலிலே மலை பிரசங்கம் என்று சொல்லப்படுகிற பகுதியிலே மத்தேயு சொல்லுகிறார், பிதா பூரண சர்க்குணர் என்று சொல்லுகிறார். அதுபோல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்கள் என்று சொல்கிறார். நண்பர்களே, மத்தேயு யூத கிறிஸ்தவர்களுக்காக எழுதப்பட்ட நூல். அப்படியானால் யூதர்கள் நியாயப்பிரமாணம், சட்டம் போன்ற நிறைய பின்னணியும் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்கிறவர் தான் யூதன். எனவேதான் மத்தேயு சொல்கிறார், பிதா பூரணராயிருக்கிறார், நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவுள் என்று சொல்கிறார். மாறாக லூக்கா புறையின கிறிஸ்தவர்களுக்கு தன்னுடைய நற்செய்தி நூலை எழுதுகிறார். அப்பொழுது அவர் சொல்கிறார், இரக்கமுள்ளவராயிருக்கிறார் பிதா, நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து 37-38 இந்த வசனங்களிலே மூன்று காரியங்களை குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். பூரணராக இருப்பது என்பது கடினம், மாறாக பிதாவை போல இரக்கமுள்ளவர்களாக நாம் இருப்பது எளிதுதானே. அதை குறித்து தான் ஒரு மூன்று சிறு குறிப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 37 சொல்லுகிறது, மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். இன்னைக்கு நிறைய பேரை நாம் பார்க்கிறோம், மற்றவர்களிலே உள்ள குறையை நாம் பார்க்க கூடாது என்று இங்கு இயேசு கற்றுக் கொடுக்கிறார். பிதா இரக்கமுள்ளவராய் இருப்பதினாலே மற்றவர் மேல் நம்மேல் உள்ள குறையை காணாமல், குறையை பெரிதாக எண்ணாமல், நம்மிலே காணப்படுகிற நிறையை பெரிதாக எண்ணுகிறார். ஆகவேதான் ஏசாயாவில் சொல்கிறார், நீ விலையேற பெற்றவன், யாக்கோபே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். அன்புக்கினியவர்களே, ஒருவரை நாம் பார்க்கும் பொழுது அவருடைய நிறைகளை நாம் காண வேண்டும் என்று இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. ஒருவருடைய குறையை நீங்கள் கண்டீர்களானால் உங்களையும் குறையுள்ளவர்களாக காணப்படுவீர்கள். எனவே இங்கு சொல்கிறார், மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். இரண்டாவதாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதீர்கள். ஆக்கினை என்று சொன்னால் தண்டனை. அப்ப அவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கக்கூடாது என்று சொன்னால், தண்டிக்க கூடாது என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? அவரை மன்னிக்க வேண்டும். இங்கே சொல்கிறார், பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடியினாலே அவர் மன்னிக்கின்றவராகவே இருக்கிறார் என்று சொல்கிறார். எனவே நீங்கள் மன்னிக்கிறவர்களாய் இருங்கள் என்று சொல்கிறார். மூன்றாவதாக 38 சொல்கிறார், கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, பிதாவாகிய கடவுள் இரக்கமுள்ளவராய் இருப்பதினாலே அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நல்லார் மேலும் பொல்லார் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி, மழையை பெய்ய பண்ணி ஆசீர்வதிக்கின்ற நல்ல கடவுள் நம்முடைய கடவுள். அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நாமும் கொடுப்பவர்களாய் இருப்போமேயானால் நமக்கும் கொடுக்கப்படும் என்று இங்கே சொல்கிறார். ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். லூக்கா நற்செய்தி நூல் 15 இளைய மகன், அதாவது மனம் திருந்திய மைந்தனை பற்றிய நிகழ்வு ஸ்டோரி வருவதை நாம் அறிவோம். அதிலே அந்த தகப்பன் தன்னுடைய இரண்டு மகன்களுக்கும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இளைய மகன் தன் சொத்துக்களை பிரித்து கொண்டு அவன் தூர தேசத்துக்கு போய் இஷ்டமாய் வாழ்ந்து எல்லாவற்றையும் செலவழித்து விட்டு அவன் பன்றி மேய்க்கிறவனாக இருந்து, உணவுக்கு கூட வழி இல்லாத நிலையில் என் அப்பாவிடத்தில் நான் போவேன்,
அங்க நிறைய வேலைக்காரங்க வயிறார சாப்பிட்றாங்க, நானும் போவேன் என்று டாப்பன் இடத்துல வருகிறார். அப்பா மகனை இரு கரம் நீட்டி ஏற்றுக்கொள்கிறார், மோதிரம் அணிவிக்கிறார், புதிய உடையை உடுத்துக்கிறார், விருந்து ஆயத்தப்படுத்துகிறார். அங்கே கோலாகலம் கொண்டாட்டம் நடைபெறுகிறது. கொடுத்து கொண்டே இருக்கிற தகப்பன், மூத்த மகன் வருகிறான் வயலுக்கு சென்று விட்டு, அப்பா உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் வேசியினிடத்திலே அழித்து போட்டவனுக்கு மறுபடியும் மகனீர் அவனை அழைத்து அவனுக்கு இதெல்லாம் செய்யறீங்களே, என்னுடைய நண்பர்களோடு ஜாலியாக இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கொடுத்துருக்கியா என்று கேட்டான். அப்பொழுது மூத்த மகன் குத்தாப்பன் சொல்கிறார், மகனே என்னுடையவைகள் எல்லாம் உன்னுடையவைகள் தான் என்று சொல்கிறார். ஆக தகப்பன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நாமும் இரக்கமுள்ளவர்களாக, மற்றவருடைய குறையை காணாதவர்களாக, மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக இருப்போமே ஆனால் நாமும் பூரண சர்க்குணராகவே இருப்போமே. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் நிறைவுள்ளவர், நீர் இரக்கமுள்ளவர். இந்த லெந்த நாட்களிலே அந்த நிறைவுள்ள இரக்கமுள்ள குணத்தை நாங்களும் கற்றுக்கொள்ள, பெற்றுக்கொள்ள, வாழ்வாக்க அருள் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாழ்த்துக்கள்.